நடிகர் பார்த்திபன் அண்ட் சீதா இவங்களுடைய பிரிவுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சீதாவை இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு செய்திகள் வந்த நிலைமையில நடிகர் சதீஷ் தெலுங்கு ஊடகம் ஒண்ணுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல சில முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணிருக்காரு. பார்த்திபன் டைரக்ட் பண்ண புதிய பாதை படத்துல நடிகை சீதா நடிக்கும் போதுதான் அவங்களுக்குள்ள காதல் வந்திருக்கு. இந்த காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்த நிலைமையில பெற்றோர்களை மீறி சீதா பார்த்திபன் அவர்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு மகள்களும் ஒரு மகனை தத்தெடுத்துமே வளர்த்துட்டு வந்தாங்க. இந்த கண்டிஷன்ல அவங்களுக்கு ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பா வீட்டிலேயே சீதா இருந்துட்டு இருந்தாங்க. ஆக்ட்ரஸ் சதீஷ் ரீசெண்டா தெலுங்குல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் போது அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் சீதாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு, பார்த்திபன் அவர்கிட்ட இருந்து நான் சீதாவை பிரிச்சிட்டேன் அப்படின்னு நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உண்மை. விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே சோசியல் மீடியா செஞ்ச வேலை. இது சினிமா வட்டாரத்திலையும் சின்ன திரைகள்லயும் எங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம நான் சீதாவோட சீரியல் நடிக்கும் போதே பார்த்திபன் அவருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள நட்பு ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் சீதா அப்படின்னு சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவங்களும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அண்ட் என்னுடைய குழந்தைங்கள அவங்க கூட இருந்தாங்கன்னா நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கறதுனால தான் நான் அவங்களை தொந்தரவு செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப கூட என்னோட வீட்டுல ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னா நண்பர்கள் அப்படிங்கிற முறையில சீதா எப்பவுமே என்னோட வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு இந்த ஒரு பேட்டி மூலமா அவரு விளக்கம் கொடுத்திருக்காரு.